வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் நம்ம மாடுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம மயில மாடு பார்த்திங்கன்னா கன்று போட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 நாளுக்கு மேலே ஆகுது. கன்று போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் பார்த்திங்கன்னா கன்றுக்குட்டி பால் குடிக்க தான் நம்ம வந்து பால் கறந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா நம்ம கன்றுக்குட்டி கட்டிய இடத்துலேருந்து வழக்கம் போல் மாடு பின்னாடி போய் நின்றுக்கும், நம்ம பால் கறந்துக்குவோம். அந்த வீடியோ வந்து நான் எடுக்கலை, இப்போ ஒரு 20 நாளுக்கு அப்புறம் தான் நான் எடுக்க ஆரம்பித்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ரெகுலராக எப்பவும் போல் மாடு வந்து ரிவர்ஸில் போய் நின்றுக்கும். கன்றுக்குட்டி வந்து கட்டிக்கிற இடத்துலேருந்து அவுக்க மாட்டோம். நிறையா பேர் வந்து ரெகுலராக நம்ம பால் கறந்துட்டுருக்கிற மாடாக இருந்தாலும் ஸ்டார்டிங்லேருந்தே ரிவர்ஸ் வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது வந்து கொஞ்சம் சிரமம். கன்று போட்டு ஒரு வாரமாவது குறைஞ்சபட்சம் கன்றுக்குட்டி வந்து பால் குடிக்க குடிக்க பால் கறக்கிறது தான் நல்லது. கன்றுக்குட்டி கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி கன்றுக்குட்டி தனியாக கட்டிட்டு மாட்டை ரிவர்ஸில் விட்டு பழக்கினோம்னா அது ஈஸியாக வந்து நல்லா பழகிக்கும். இதே போல் தான் நம்மக்கிட்ட இருக்கிற செவள மாடும் பழகிட்டுருக்குறோம். இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் வந்து அது நல்லா பழனதுக்கப்புறம் அதனோட வீடியோவும் எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், எப்படி ரிவர்ஸ் போகுது அப்படிங்கிறத. இப்போ இந்த மாட்டில் வந்து பால் கறந்த உடனே எந்திரிக்கும்போது பாருங்கள், எங்கள் மாமா வந்து அதனோட காலை தொட்டு தான் எந்திரிப்பார். இந்த மாடுன்ட்டு இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மாடுகளுக்குமே நாங்கள் பழக்கிறது அந்த மாதிரி தான். காலை தொட்டு எந்திரிக்கிறது, மாட்டை நீவி விடுறது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணும்போது மாடு வந்து நம்ம கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கும், நம்மளை பார்த்து பயப்படாது, பால் கறக்கிறதுக்கும் அமைதியாக நிற்கும். நம்ம வந்து எல்லா மாடும் பால் இப்போ இருக்கிறதுனால சுத்தமாக பால் கறந்துட மாட்டோம், எல்லாமே மடியில் பால் இல்லாமல் கறந்துட மாட்டோம். கன்றுக்குட்டி எவ்வளோ குடிக்குமோ அந்தளவுக்கு கன்றுக்குட்டிக்கு விட்டுட்டு மீதி நமக்கு பாலை மட்டும்தான் கறந்துக்குவோம். இப்போ பாருங்கள், காலை பிடிச்சி எந்திரிச்சு ஒரு தட்டு தட்டி விட்டுருவார், அது பாட்டுக்கு போய் கன்றுக்குட்டிகிட்ட பால் கொடுத்துட்டு நின்றுக்கும். அதுக்கப்புறம் கன்றுக்குட்டி நல்லா வயிறு நம்ம பால் குடித்ததுக்கப்புறம் சின்ன கன்றுக்குட்டியாக இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு கை தவுத்து விட்டுருவோம், நல்லா ஓடி ஆடி விளையாடட்டும் அப்படின்ட்டு. கன்றுக்குட்டி கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் குறும் பண்ணும், அதனால் அவுத்து விட மாட்டோம். மாடு பால் கறந்த உடனே கொண்டு போய் தூர கட்டிடுவோம். இது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம பில்லு நறுக்கிறதுக்காக வச்சுருக்குறோம். சாப் கட்டர் இருக்குது, அது இல்லாமல் இது வந்து எக்ஸ்ட்ரா, இது வந்து வரத்தட்டு, இந்த மாதிரி தீவனப்புல்லையே இது பயிர் புல்லு, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரெண்டாக கட் பண்ணி போட்டோம்னா கொஞ்சம் வேஸ்டேஜ் இல்லாமல் நல்லா சாப்பிடும், அதுக்காக வந்து இதை வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், ரெண்டாக ஒரு அழுத்து அழுத்துஞ்சும் ரெண்டாக நறுக்கிறோம். அதாவது முழு தட்டாக இருக்கும்போது எடுத்து மாடு வந்து உதறும், சுற்றி சுற்றி இறஞ்சி கட்டுத்தர ஃபுல்லாக ஆயிரும். அதை இதே வந்து நம்ம இப்படி ரெண்டாக கட் பண்ணி நம்ம போடும்போது அது வாயில் எடுக்கக்கூடிய அளவு தான் எடுக்கும், எடுத்து அப்படியே சாப்பிட்றோம். இல்லைன்னா சுற்றி சுற்றி கட்டுத்தர ஃபுல்லாக இறச்சி வச்சுருக்கோம், நிறையா வேஸ்டேஜ் ஆகும், அதனால் இந்த மாதிரி பயன்படுத்துகிறோம். அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஆட்டு ஷெட்டுக்கு வந்தோம். நம்ம வீட்டில் வந்து சோப் தயாரிக்கிறதுக்காக ஆட்டுப்பால் வேணும்னு கேட்டிருந்தாங்க. சரி, நம்ம பால் கறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியெல்லாம் அடைச்சி வச்சுட்டேன் மத்தியானமே, அதனால் வந்து பால் கறக்கறக்கு வந்திருக்கேன். நம்ம ஆட்டில் வந்து நம்ம அப்பப்போ வீட்டுக்கு சோப் செய்யும்போது வேறு யாராவது கேட்டாங்கனாவோ 100 ml 200 ml அந்த மாதிரி கேட்பாங்க, அவங்களுக்காக கறந்து கொடுக்கறனால நம்ம ஆடு நல்லா பழகிருச்சு. இப்போ இதில் கிட்டத்தட்ட ஒரு 300 ml 400 ml மாதிரி கறந்துட்டேன். சோப் தயாரிக்கிறதுக்கு தேவை அப்படிங்கிறனால கொஞ்சம் சேர்த்து கறந்துட்டேன், இருந்தாலும் குட்டிக்கு போதும் அதுவே. இது எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம மாமா வீட்டுக்கு கேரளாவிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து நம்ம ஃபார்மெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க. சரின்ட்டு எல்லாம் நம்ம ஆட்டு ஷெட்டு நம்ம காட்டுக்குள்ளே எல்லாம் சுற்றி காமிச்சிட்டு இருந்தேன். அவங்க ஊருக்கு போயிருந்தோம்னா நிறையா நமக்காக எல்லாம் கொடுப்பாங்க, பட் நம்மக்கிட்ட இங்கே கொடுக்குறதுக்கு எதுவும் அதிகமாக இல்லாதனால நம்மக்கிட்ட இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அதிகமாக கருகாப்பில் இருக்குது, அதனால் கருகாப்பிலையெல்லாம் அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு உடச்சி கொடுத்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வெத்தலை இருந்துச்சு. சரி, வெத்தலை அவங்க ஊருக்கு கொண்டு போட்டோமே அப்படின்னு அவங்களுக்கு வெத்தலையும் பொறிச்சு கொடுத்து விட்டோம். அவங்க அங்கே போனால் கவனிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட இங்கே கவனிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது, இருந்தாலும் இங்கே வந்து இயற்கையாக நல்லா சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க. அவங்க ஊரில் பார்த்திங்கன்னா இதோட நல்ல கிளைமேட் எல்லாமே சூப்பராக இருக்கும், இருந்தாலும் இங்கே வந்து அவங்களும் ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு தான் போயிருந்தாங்க. அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.